பாரதி ஸ்பேதாந்தா எலமெண்ட்ஸ் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி நியர் வலசிறுவாக்கம் சென்னை. ஃபார் புக்கிங் கால் 7826878268. அடையார் ஆனந்த பவனின் பண்டிகை கால ஆர்டர்கள் வரவேற்கப்படுகின்றன. தொடர்புக்கு 0444233333. ராணுவ ஆட்சி நடைபெற்று வரும் மியான்மரின் யாங்கூன் பகுதியில் உள்ள சிறையில் பயங்கர குண்டுவெடிப்பு நடந்துள்ளது. தகவல் அறிந்து சென்ற தீயணைப்பு வீரர்கள் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். குண்டுவெடிப்பில் சுமார் 8 பேர் பலியாகி உள்ளனர் என்றும் 18 பேர் படுகாயம் அடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் என்றும் மியான்மர் ராணுவம் அறிவித்துள்ளது. ஜப்பான் பத்திரிகையாளர் டோரு குபோடா உள்ளிட்ட 1000 கைதிகள் உள்ள சிறையில் இந்த குண்டுவெடிப்பு நடந்துள்ளது. இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சுயலா பிரேவர்மன் பிரதமர் லிஸ்ட்ரஸ் தலைமையிலான இங்கிலாந்து அரசில் உள்துறை அமைச்சராக பணியாற்றி வந்தார். இந்த நிலையில் அவர் தனது தனிப்பட்ட மின்னஞ்சல் மூலம் அரசின் முக்கியமான கோப்புகளை அனுப்பியுள்ளார் என புகார் எழுந்தது. இதையடுத்து சுயலா பிரேவர்மன் பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்தார். இது தொடர்பான கடிதத்தை பிரதமர் லிஸ்ட்ரஸுக்கு அனுப்பி வைத்தார். சமீபத்தில் இங்கிலாந்து பிரதமராக பொறுப்பேற்ற லிஸ்ட்ரஸ் எடுத்து வரும் நடவடிக்கைகள் தனக்கு கவலை அளிக்கிறது என சுயலா பிரேவர்மன் தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்று உலக மக்களின் ஆரோக்கியத்தை மிக தீவிரமாக தாக்கி வருகிறது என்று உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு கண்டுபிடிக்கப்பட்ட இந்த தொற்றால் உலகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் இது ஒரு பொது சுகாதார அச்சுறுத்தல் என்றும் உலக சுகாதார அமைப்பு அறிவித்துள்ளது. உக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்யாவிற்கு ஆளில்லா விமானங்களை விற்பனை செய்ததால் ஈரான் மீதான பொருளாதார தடைகள் மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை மேலும் அதிகரிக்க வேண்டும் என அமெரிக்க வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஈரான் உடனான உறவை ரஷ்யா வலுப்படுத்தி வருகிறது என்றும் இது உலக நாடுகளுக்கு ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தலாக பார்க்க வேண்டும் என்றும் அமெரிக்க வெளியுறவு அமைச்சகம் அறிவித்துள்ளது. உக்ரைனுக்கு எதிரான போரில் ஈரானிடம் இருந்து வாங்கிய ஆளில்லா விமானங்கள் மூலம் ரஷ்ய படையினர் தீவிரமாக தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் அமெரிக்க வெளியுறவு அமைச்சகம் இந்த செய்தியை வெளியிட்டுள்ளது. இங்கிலாந்தின் மான்செஸ்டர் பகுதியில் உள்ள சீன தூதரகத்தில் அடையாளம் தெரியாத நபரை சீன அதிகாரிகள் தாக்குவது போன்ற வீடியோ இணையதளத்தில் வைரலாக பரவியது. இது தொடர்பாக விளக்கம் அளிக்க வேண்டும் என சீன தூதரகத்திற்கு இங்கிலாந்து அரசு சம்மன் அனுப்பியிருந்தது. இந்த நிலையில் எங்கள் அதிபர் ஜீ ஜின்பிங்கிற்கு எதிராக தூதரகத்திற்கு வெளியே போராட்டம் நடத்திய சிலர் அலுவலகத்திற்கு உள்ளே நுழைந்து எங்கள் அதிகாரிகளை தாக்க முயற்சித்ததாக சீன வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்திருந்தது. இதுகுறித்து பேசிய இங்கிலாந்து வெளியுறவு அமைச்சர் ஜேம்ஸ் சீன அதிகாரிகளின் இந்த தாக்குதலை ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் இது தொடர்பாக நடவடிக்கை எடுப்பது குறித்து அரசு ஆலோசனை நடத்தி வருகிறது என்றும் கூறினார். பாலிஸ்டிக் ஏவுகணைகளை சோதனை செய்து வரும் வடகொரியாவிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் தென்கொரிய மற்றும் அமெரிக்க படையினர் கூட்டு ராணுவ பயிற்சியில் ஈடுபட்டனர். வடகொரிய எல்லைப்பகுதியில் நடைபெற்ற இந்த பயிற்சியின் பொழுது நதிகளின் குறுக்கே டாங்கிகள் மற்றும் கவச வாகனங்களை கொண்டு செல்வதற்கான மிதக்கும் பாலங்களை உருவாக்கும் பயிற்சியில் ஈடுபட்டனர். இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள வடகொரிய அரசு இரு நாடுகளுக்கு இடையேயான பதற்றத்தை மேலும் அதிகரிக்கும் வகையில் இந்த ராணுவ கூட்டு பயிற்சி நடத்தப்பட்டுள்ளது என குற்றம் சாட்டியுள்ளது. இதற்கு பதிலளித்துள்ள அமெரிக்கா மற்றும் தென்கொரிய அதிகாரிகள் தற்காப்பு மற்றும் பிற நாடுகளின் தாக்குதலை தடுப்பதற்கு இந்த பயிற்சி மிக முக்கியமானது என தெரிவித்துள்ளனர். கடுமையான பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ள எங்கள் நாட்டை மிக மோசமான நிலைக்கு செல்லாமல் இந்திய அரசு பாதுகாத்தது என இலங்கையின் மூத்த தலைவரும் ஜனதா விமுக்தி பெரமுனா கட்சியின் தலைவருமான அனுரா திசநாயகே தெரிவித்துள்ளார். இலங்கை மக்களின் அடிப்படை தேவைகளை கூட நிறைவேற்ற முடியாத நேரத்தில் இந்தியா மிகப்பெரிய அளவில் உதவி செய்தது என்றும் இது சரியான நேரத்தில் கிடைக்கவில்லை என்றால் எங்களின் நிலைமை இன்னும் மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கும் என்றும் அனுரா திசநாயகே கூறியுள்ளார். இலங்கையின் நிலைமை மேலும் மோசமடைந்து வருகிறது என்றும் நிலைமையை கட்டுப்படுத்தவில்லை என்றால் மீண்டும் அரசுக்கு எதிரான போராட்டம் வெடிக்க வாய்ப்பு உள்ளது என்றும் அனுரா திசநாயகே தெரிவித்துள்ளார்.